ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன, மீண்டும் போலீஸில் வேலைவாய்ப்பு சொல்லி கொடுத்துருக்கேன். மொத்தம் 1458 காலி பணியிடங்கள் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஒரு நிரந்தரமான அரசு வேலை. 12th பாஸ் ஆகியிருந்தாலே போதும். எப்படி அப்ளை பண்ணணும், யாரெல்லாம் தகுதியானவர்கள் என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறோம். இதற்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி 25 தான் லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி 4 தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி உமன் கேண்டிடேட்டு ஃபீஸ் இல்லைன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீ யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, எப்படி விண்ணப்பிக்கலான்றத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டெலகிராம் குரூப் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலில் டெய்லி ஒரு 10,000 பேர் கிட்ட பார்க்குறீங்க, நல்ல விஷயந்தான். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறவங்க ரொம்ப கம்மியான பேர் தான். அதனால் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலமாக எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும், நான் வீடியோ போடுறதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். எல்லா விஷயமே டைரெக்டாக போய் செக் பண்ணலான்னு இருக்கும். நீங்கள் எதுவாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது மத்திய அரசாங்க வேலையை நினைக்காதீங்க, டெஃபினட்டாக தமிழகத்துலேயும் இதுக்கான ஓப்பனிங் இருக்குது. தமிழகத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா பல்வேறு மாவட்டத்தில் சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் சர்வீஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 விதமான போஸ்ட் எடுக்க போகிறாங்க. ஸ்டெனோ ஹெட் கான்ஸ்டபிள் சொல்லிட்டு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 2 போஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஹெட் கான்ஸ்டபிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1315 வேகன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸ்டெனோ முடிச்சவங்க அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஸ்டெனோ கேட்டிருக்காங்க. ஸ்டெனோ முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸ்டெனோ யாரெல்லாம் எந்த பேஸில் முடிச்சிருக்கீங்களோ அவங்க அப்ளை பண்ணலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து சேலரின்னு பார்த்தீங்கன்னாக்கா அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஸ்டெனோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 29,600 92,300 சேலரி கொடுத்துருக்காங்க. ஹெட் கான்ஸ்டபிள் மினிஸ்ட்ரியல் பார்த்தீங்கன்னாக்கா பிஎஸ்கேஎல் 4th கொடுத்துருக்காங்க. 22,500 81,500 குறைஞ்சது உங்கள் கையில் 40,000 மேலே தான் சேலரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏஜ் லிமிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 18 முதல் 25 வயது உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் த கவர்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரம் எஸ்சி எஸ்டிக்கெலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னாக்கா 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். போர்டை பேஸ் பண்ணி +2 பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அப்படிலாம் டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணலான்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதற்கு விண்ணப்பிக்க வேண்டிய நினைக்கிறவங்க ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். நான் ஜனவரி 4 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இது வேணும்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் அப்ளை பண்ணுற வீடியோ மேக் பண்ணுங்க சார் சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்களும் பார்த்து தெரிஞ்சுங்க. அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டார்டிங் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஜனவரி 4 லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி 25. அட்மிட் கார்டு அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி 15 இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் முடிச்ச விட்டால் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி 22-28 ஷெட்யூல் ஃபார் த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு வரும். டெஸ்ட்டு வந்து ஹால் டிக்கெட் வந்து நம்ம 15 டவுன்லோட் பண்ணாக்கா பிப்ரவரி 22-28 உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். எக்ஸாமினேஷன் சென்டர் தமிழகத்துலேயும் இருக்குது. தமிழகத்தில் என்னென்ன பிளேஸில் இருக்குன்றது பார்க்கலாம். முதல்ல இதை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்ளை பேஸ்கேலாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்யூனிட்டி பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா அன்ரிசர்ட் கேட்டகரியில் பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா 532 வேகன்சியும், இடபிள்யூஎஸில் 132 வேகன்சியும், ஓபிஎஸில் 355 அண்ட் எஸ்சி எஸ்டியில் தந்தனையாக கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 18 முதல் 25 வயசும் அண்ட் ஆஸ் பர் த கவர்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும் ஓபிசிக்கு 3 இயர்ஸும் எக்ஸர்விஸ்மேனுக்கு 3 இயர்ஸும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, 30 வயசு உள்ளவங்க விண்ணப்பிக்கலான்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதற்கு அப்ளை பண்ண நினைக்கிறவங்க ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். ஜனவரி 4 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபீஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் 10, யூடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசி ஒன்லி சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்களை தவிர்த்து இருக்கிறவங்களுக்கு ஃபீஸ் இல்லைன்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி எக்ஸ்சர்வீஸ் மேன் உமன் கேண்டிடேட்டுக்கு ஃபீஸ் இல்லைன்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சென்டர் ஃபார் த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது சார் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 4 மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க. நம்ம நியர்பை எக்ஸாம் சென்டர் எடுத்துக்கலாம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி சார் இருக்கும்? ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்கும், 100 கொஷின் இருக்கும், அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும், 1.5 ஹவர்ஸ் இருக்கும். 1.5 ஹவர்ஸுக்கான சிலபஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ், ஹிந்தி ஆர் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும், ஆப்ஷனல் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏ சப்ஜெக்ட் செக்ஷனு அண்ட் பிசிடி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஆப்டிடியூட், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் குவான்டிடியூட் சொல்லிட்டு மொத்தம் 25 கொஷின் கொடுப்பாங்க. 100 மார்க்கு கேட்பாங்க, 90 நிமிஷம் கொடுத்துருக்காங்க.
இனிங்க நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு கேட்டனா இருக்குன்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கில் டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும், ஸ்டெனோ அண்ட் ஏஎஸ்ஐன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஷார்ட் ஹேண்டு கூட இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஆன் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஃபார் சப் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 minutes ஃபார் 800 வேர்ட்ஸ் பர் மினிட் நம்ம டைப் பண்ணோம். ட்ரான்ஸ்கிரிப்ஷன் அதாவது நம்ம இங்கிலீஷ் டு ஹிந்திக்கோ ஆர் இங்கிலீஷ் டு ட்ரான்ஸ்லேட் பண்ணணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கிரிக்கெட் ஆஃப் ஹெட் கான்ஸ்டபுள் பார்த்தீங்கன்னாக்கா டைப்பிங் வித் மினிமம் ஸ்பீட் 35 வேர்ட்ஸு ஹிந்தி டைப்பிங் தெரிஞ்சிருந்தாலும் ஓகே நம்ம தான் கொடுத்துருக்காங்க, ஜென்ரலாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து இருக்கும். உங்களோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 165 இருக்கலாம், செஸ்ட் வந்து அன்எக்ஸ்பெக்டடில் 77 எக்ஸ்பெக்டில் 82 இருக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்டு இதை தவிர்த்து இருக்கவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு 155 ஹைட் இருக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் என்னென்ன திரும்பணும்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் இருந்தால் பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு, கவர்மெண்ட் காலேஜ் ஸ்கூல் ஐடி கார்டு, எம்ப்ளாயர் ஐடி கார்டு அது கவர்மெண்ட்டில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண எம்ப்ளாய்மெண்ட் கார்டு, எனி அதர் ஃபோட்டோ பீங் ஐடி கார்டு யூ ஷுட் பை த சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டு எதனா இருந்தால் எடுத்துகிட்டு போங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போனோம்னு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.